இது முதலே தெரிந்திருக்கலாம். நானொன்றும் கடவுளோ கவிஞனோ இல்லை. பல கடவுளோடு அரச பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த சாதாரண இலங்கை குடிமகன். அட தம்பியவ, இந்த 2 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிங்கடாப்பா. பல்கலைக்கழகம் போனால் படிக்கவே தேவையில்லை, பட்டம் கையில் கிடைக்கும் என்று கூறியவர்களது வார்த்தைகளை நம்பி பல்கலைக்கழகம் சென்று அசைன்மெண்ட், அரிய செக்ஷன், குப்பி கிளாஸ் என்று தூக்கம் தொலைத்த இரவுகளுடன் போராடும் பொழுது நினைத்து பார்க்கிறேன், இது முதலே தெரிந்திருக்கலாம் என்று. காலிலே சிறிய முன்குட்டினால் கூட அம்மா அப்பா முன்னிலையில் கத்தி கூச்சலிடும் நான். காய்ச்சல் வந்தாலோ, தலையடி வந்தாலோ, துரோகம் எனும் கத்தி குத்தி கிழித்தாலோ, ஆறுதல் கூற தாய்மடியின்றி விடுதிகளுக்குள் தலையணை நினைக்கும் பொழுது நினைத்து பார்க்கிறேன், இது முதலே தெரிந்திருக்கலாம் என்று. வீட்டிலே பார்த்து பார்த்து பக்குவமாக அம்மா என்னதான் சமைத்தாலும் ஏதாவது ஒரு நொண்டி சாட்டு சொல்லி தட்டி கழிக்கும் நான். 3 நேரமும் பருப்பு என்பதால் பருப்பை பொதுவெடுத்துக் கொண்பதற்காக விடுதி சிற்றுண்டி சாலையிலே வரிசையிலே நிற்கும் பொழுது நினைத்து பார்க்கிறேன், இது முதலே தெரிந்திருக்கலாம். என்ன நம்பி, இன்னும் கேம்பஸ்லயோடா படிக்கிறா என்று வகுப்பிலே கடைநிலை வந்து நின்று கனடாவிலே வசிக்கும் கபிலனுடைய தந்தை கேட்கும் பொழுது நினைத்து பார்க்கிறேன், இது முதலே தெரிந்திருக்கலாம் என்று. பள்ளிக்கூடத்துல கூட படித்ததுகள் எல்லாம் கனடா மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை, அமெரிக்கா மாப்பிள்ளை என்று கோடி கோடியாய் சீதனம் கேட்க, நான் அடுத்த வார விடுதி செலவுக்காக அப்பாவிடம் பணம் கேட்டு நிற்கும் பொழுது நினைத்து பார்க்கிறேன், இது முதலே தெரிந்திருக்கலாம் என்று. நாங்கள் வந்தால் அரச பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு, அரச பட்டதாரிகளை வைத்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று கூறியவர்கள் எல்லாம் அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லை என்று கூறிவிட்டு நாட்டை விட்டு இரவோடு இரவாக ஓடிய பொழுது நினைத்து பார்த்தேன், இது முதலே தெரிந்திருக்கலாம் என்று. பல்கலைக்கழக வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்ல. பல்கலைக்கழக வாழ்க்கை எல்லோருக்கும் சமமாக அமைந்து விடுவதும் இல்லை என்ற உண்மை எனக்கு தெரிய வரும் பொழுது நினைத்து பார்க்கிறேன், இது முதலே தெரிஞ்சிருக்கலாம் என்று. நன்றி.